ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சுகன்ஸ் கிச்சன். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அந்த உருண்டைக்கு ஃபஸ்ட்டு 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 150 கிராம் கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை வெளியில் ஊற்றிடுங்க. அதை திருப்பியும் மறுபடியும் இதுக்கு தேவையான அளவுக்கு அந்த பருப்பு நல்லா மூழ்கி வர அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். இப்போ 2 மணி நேரம் இந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா ஃபுல்லாக வடிகட்டிட்டு மிக்சியில் இதை கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு வந்து அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/5 கிராம்பு, 2 பீஸ் பட்டை. இதை ஃபஸ்ட்டு நல்லா தூளாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தூளை வந்து நம்ம இந்த பருப்போடு சேர்க்குறோம். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதில் வந்து நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டும் கலந்த பவுடர் யூஸ் பண்ணுறேன். தனித்தனியாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பொடிசாக நறுக்கின பூண்டு, 15 பல் பூண்டை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம் 1/4 கப்புலேருந்து 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் நிறையா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது இதை இட்லி தட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம். இதை ஒரு தடவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அதேமாரி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இதை ஃபஸ்ட்டு நல்லா பவுடராக நல்லா நுணுக்கிக்கோங்க. இதோட ஒரு சின்ன முடியாக இருந்தால் 1/2 மூடி தேங்காய், அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போது இதில் நான் நல்லா பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் நான் இதில் புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை நீங்கள் ஃபஸ்ட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணியோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்துக்கிறோம். இப்போது இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது வந்து மிளகா மல்லி ரெண்டும் கலந்த பொடி, இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அதை தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1 கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து கருவடகம் போட்டு தாளிக்கிறேன். அப்படி கருவடகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1/2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பில, இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க.
இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி அந்த தேங்காய் பேஸ்ட்லாம் வச்சுருக்கிற அந்த மிக்ஸை வந்து நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். நல்லா இந்தமாரி நல்லா நொற வந்து கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு உருண்டையை இதில் சேர்க்குறோம். இந்த பருப்பு உருண்டையை போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். நல்லா அந்த சிம்லே நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து இந்த உருண்டையில் வந்து அந்த குழம்போட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சிம்லே ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த உருண்டையிலலாம் நல்லா அந்த குழம்போட சார் இறங்கியிருக்கும். அதோடு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வந்து நம்ம பருப்பு உருண்டை குழம்பு சூப்பரான டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி.